அன்னையின் அருளால் ஸ்ரீமத் சுவாமி சித் பவானந்தர் அவர்களது 127வது ஜெயந்தி நன்னாளை பக்திபூர்வமாக எளிய முறையிலே கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு சரியாக 126 ஆண்டுகளுக்கு முன் அப்போதைய கோவை மாவட்டத்திலே பொள்ளாச்சி தாலுக்காவிலே பெரியண்ண கவுண்டர் நஞ்சம்மையார் என்கிற தம்பதிகளுடைய 7வது மகவாக தோன்றினார் ஸ்ரீமத் சுவாமி சித் பவானந்தர் அவர்கள். பெற்றோர் அவர்கிட்ட பெயர் சின்னு, சின்னசாமி அப்படின்னு பேர் வச்சாங்க. சின்னு என்று அன்பாக செல்லமாக கூப்பிட்டார்கள். சின்னுவனுடைய அறிவாற்றல் ரொம்ப சிறப்பாக இருந்தது. சின்ன குழந்தையாக இருந்த பொழுதே அப்படி அறிவு வெளிப்பட்டு தோன்றியதான் சின்னுவினிடத்து. 6-7 வயசாக இருக்கும்போது அவருடைய தந்தையார் பெரியண்ண கவுண்டர் ஊர்லேயே பெரிய ஜமீன்தார். அவரை பார்ப்பதற்கு எல்லாரும் வருவாங்க. வெறும் பணத்தில் மட்டும் அவர் பெரியவர் இல்லை. இளம் வயசில் நிறைய சம்பாதிச்சு வாழ்க்கையை அனுபவித்த போது அவர் மனசில் அவருக்கு வைராக்கியம் ஏற்பட்டு கொஞ்சம் வயசு ஆக ஆக பிள்ளைகளிடம் அந்த பொறுப்புகளை எல்லாம் கொடுத்துட்டு இவர் ஆன்மீகத்தில் திருப்பினார் மனசை. அதன் விளைவாக யோக வாசிஷ்டம், கைவல்ய நவநீதம் போன்ற தத்துவ நூல்களை எல்லாம் அவர் ஆராய்ச்சி பண்ணுவார். அதனால் இவர்கிட்ட ஆன்மீக விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்வதற்கு மக்கள்லாம் வருவாங்க. சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார், நம்முடைய பாரத தேசத்திலே பக்தி, தத்துவம், ஞானம் எல்லா மக்களுக்கு சென்று சேர்ந்திருக்கிறது. இன்றைக்கு எல்லாரும் சொல்கிறாங்க ஜாதி, அந்த உயர்வு தாழ்வு அதெல்லாம் இருக்குன்னு. ஒரு கட்டத்தில் இருக்கிற மாதிரி இருந்தால் கூட வாழ்க்கையில் மக்கள் பொதுவாகவே பாரத தேசத்தில் எல்லா தரப்பு மக்களும் வாழ்க்கையினுடைய முடிவான உண்மைகளை அறிந்திருந்ததை பார்க்கும் பொழுது புறச்சூழல்களில் சில ஏற்றத்தாழ்வுகள், வேறுபாடுகள் இருந்தால் கூட ஞானத்தை, பக்தியை பெறுவதிலே எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது என்பது தான் உண்மை. கோயிலுக்குள்ளே எல்லாரும் போகிறாங்களோ இல்லையோ எல்லாருக்கும் விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. அப்போ இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் சின்னவனுடைய அப்பாவாகிய பெரியண்ண கவுண்டர்கிட்ட வந்து சில சந்தேகங்கள் எல்லாம் போக்கிக் கொள்கிறார். அப்போ ஒருத்தர் மாயையை பற்றி அவர் கேட்கிறார். சுவாமிஜிகிட்ட மேல்நாட்டில் கேட்குறாங்க, எங்கள் நாட்டில் அமெரிக்காவில் எமர்சன் என்கிற ஒரு பெரிய தத்துவஞானி இருந்தார், அது மாதிரி உங்கள் நாட்டில் தத்துவஞானிகள்லாம் உண்டான்னு சுவாமிஜியே கேட்குறார். ஓ, நான் இருக்கேனே அப்படின்னு சொல்லிப்பாங்களே. அவர் சொன்னார், எங்கள் நாட்டின் கிராமங்கள் ஒவ்வொன்றிலையும் ஒரு அரடஜன் எமர்சன் இருப்பாங்க ஐயான்னு. உங்கள் நாடு முழுசுக்கும் ஒரு எமர்சன் தான் நீங்கள் சொல்கிறீங்க, எங்கள் கிராமங்கள் தோறும் ஒரு அரடஜன் எமர்சன் இருப்பாங்க. அப்படி தத்துவ விஷயங்களெல்லாம் அவர்கள் பேசியிருக்கிறார்கள், புரிந்து கொண்டிருக்கின்றார்கள், கடைபிடித்திருக்கின்றார்கள். அந்த மாதிரி இவர் திண்ணையில் உட்காந்து இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. மாயைனா என்ன? அப்போது பெரியண்ண கவுண்டர் சொல்கிறார், குழந்தை தாயின் கருவுக்குள் இருக்கும்போது ஞானத்தோடு தான் இருக்கிறது. பூமியிலே அது பிறந்த உடனே மாயை வந்து அதை சூழ்ந்து கொள்ளுகிறது அப்படின்னு சொல்கிறார். அப்போ சிறுவன் அதை கேட்டுக்கொண்டே இங்கே வரான். யாரும் சின்ன உடனே அவன் கேட்குறான், அப்போ பிறக்க பிறக்க குழந்தை தலையை வெட்டிட்டா, அந்த மாயை வந்து கவுவதற்குள்ளே குழந்தை தலையை வெட்டிட்டா அது அப்படியே மோட்சத்துக்கு போயிடுமா அப்படின்னு அர்த்தம்? போகாது. கருத்து என்ன? தாயின் வயிற்றுக்குள் இருக்கும் பொழுது, கருவறையில் இருக்கும் பொழுது அந்த ஜீவன் பெற்றிருக்கிற ஞானம் பிரம்ம ஞானம் அல்ல, தன்னுடைய முற்பிறவிகளுடைய நினைவு அதுக்கு இருக்கான். பூமியில் பிறந்த உடனே அந்த நினைவு போய்விடுகிறது, அவ்வளோதான். அஞ்ஞானத்தை விட்டாத்தான், ஆசையை விட்டாத்தான் இவனுக்கு பிரம்மஞானம் உண்டாகும் என்பதை இந்த சிறுவன் சுட்டி காட்டுகிறான். அதான் விஷயம். அப்போ குழந்தையை வெட்டிட்டா உடனே அது மோட்சத்துக்கு போயிடுமா? பிறக்க பிறக்க வெட்டிட்டா அந்த மோட்சத்துக்கு போயிடுமான்னா போகாது. அப்போ ஞானம் வலது கதி கூடுமோ தாய்மானவர் சொல்கிறார். அதனால் ஆத்மாவை பற்றிய மெய்ஞானத்தை பெறணும்.
இதை எல்லாரும் நம்முடைய நாட்டிலே தெரிந்து வைத்திருந்தார்கள். இந்த வாழ்க்கையில் கடைசி காலத்திலேயாவது நம்ம பகவானை குறித்து சிந்திக்கணும், ஆத்மாவை குறித்து சிந்திக்கணும், பகவான் எடுத்து பக்தி பண்ணணும் என்பதெல்லாம் மக்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருந்தது. உபனிஷதங்களில் வாமதேவர்ங்கிற முனிவர் தாயின் கருவில் இருக்கும்போது நினைக்கிறாரா, நான் இன்னும் எத்தனை ஜென்மங்கள் எடுக்கிறது, எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு பிறக்கும் பொழுதே அவர் மாயையின் வலையை கிழித்து கொண்டு அப்படியே ஞான வானிலே பறந்த பறவை போல இருந்தாராம் வாமதேவருங்கிற ரிஷி. அந்த மாதிரி இந்த சிறுவன் அப்போவே சொல்கிறான், அப்பாக்கே சொல்லி கொடுக்குறான், முருகப்பெருமான் தகப்பன் சுவாமியாக சுவாமி மலையிலே உபதேசம் பண்ணின மாதிரி இந்த சிறுவன் சொல்கிறான். அப்படி அறிவு துடிப்போடு இருக்கிறான். அதனால தான் மகாபுருஷ மகாராஜ் சுவாமிஜியினுடைய குருநாதர் அவர் சொல்கிறார், சன்னியாசம் கொடுக்கும் பொழுது 1926 சன்னியாசம் கொடுக்குறார். அப்போ சொல்கிறார், நாளைக்கு சன்னியாசம், உனக்கு சித்துன்னு வர மாதிரி பேர் தான் வைக்கணும். அவர் என்ன நினைக்கிறார், இந்த சிஷ்யன் அசாதாரணமான அறிவு, இது வந்து லௌகீக அறிவல்ல, ஆத்ம ஜானம் பெற்றிருக்கிறான். அதனால் அந்த சித்துன்னு வரக்கூடிய பெயர் தான் உனக்கு கொடுக்கணும்னு சொல்லி சித் பவானந்த அப்படின்னு வச்சார். சித்துன அறிவு, பேருணர்வு, பிரஜானம், பவன எப்பொழுதும் இருக்கின்ற சத்து, ஆனந்த ஆனந்த அறிவாய் ஆனந்தமாய் இயல்பில் நீ இருந்ததாலே குருநாதர் உனையே சித் பவானந்த என்றார். அப்படி சத்து சித்து ஆனந்தம் என்பதின் இன்னொரு வடிவுதான் சித் பவ ஆனந்தம். சச்சிதானந்தமயமாக திகழ்ந்தார் ஸ்ரீ குருநாதர் பிறந்த நாள்லேருந்தே அப்படித்தான். ஆனால் லௌகிக ரீதியாக அவர் வளர்ந்து படித்து கல்லூரியில் இருந்து மேல்நாட்டுக்கு போகணும், அங்கே லண்டனில் போய் படிக்கணும், ஐசிஎஸ் ஆஃபீஸராக ஆகணும் என்றெல்லாம் விரும்பியது போன்ற ஒரு மாய தோற்றத்தையும் காண்பித்து கொண்டார். அப்புறம் குருநாதர் சுவாமி சிவானந்தரை தரிசித்த உடனே அந்த மாயையெல்லாம் விலகினது போல ஒரு நாடகம் போட்டார். அப்புறம் ராமகிருஷ்ண மடத்தில் சேர்ந்து விடுகிறார். 1926 98 வருஷத்துக்கு முன்னாடி சன்னியாசம் வாங்கியிருக்கார். 60 ஆண்டுகள் கழிச்சு தான் 1985 அப்போ சன்னியாசியாகவே 60 நீண்ட ஆண்டுகள் வாழ்ந்து அவர் உலகத்துக்கு சொன்ன செய்தி என்ன, அந்த நீண்ட வாழ்வு. புத்தர் 80 வாழ்ந்தார்னு சொல்லுவாங்க, புத்தரை போல அவர் அப்படி நீண்ட வாழ்வு வாழ்ந்தார். அந்த வாழ்நாளில் ஒவ்வொரு கணமும் சோம்பலுக்கு சிறிது கூட இடம் கொடுக்காமல் சூரிய வெளிச்சத்தின் முன்னால் இருள் நிற்க முடியாது போல தமோகணம் அவரை பார்த்தா பயந்து ஓடிவிடும். அப்படிப்பட்ட அருளாற்றல் மிக்க சுவாமிஜி அவர்கள் ஒவ்வொரு கணமும் தன் வாழ்வை உலகுக்கே கொடுத்து கொண்டே இருந்தார். இந்த உலகத்திலிருந்து அவர் கேட்டு பெற வேண்டியது ஒன்றுமே இல்லை. முதல் முதல்ல அவர் திருப்பராத்திரிக்கு போன பொழுது யார்கிட்டையும் எதுவும் கேட்கல, எங்கேயும் போகல, கோயிலுக்கு தான் போனார். போயிட்டு அவர் பாட்டுக்கு உட்காந்துருந்தார். இந்த நொய்யரிசி குருணம் போல அதுதான் கொடுத்தாங்களாம், யாரும் அதை வச்சு கஞ்சியை வச்சு குடிச்சுப்பார். இவராக கேட்க மாட்டார், யார் என்ன கொடுக்குறாங்களோ சாப்பிட்டுட்டு இப்போ சாமிருப்பார். கஞ்சி தான் குடிச்சிருந்துருக்க பல நாட்களுக்கு, அந்த நொய்யரிசி இல்லை அந்த குருணையில் போட்ட கஞ்சி தான் அவருக்கு சாப்பாடு. அதை பற்றி அவருக்கு கவலை இல்லை, மனசெல்லாம் இறை உணர்வில் மூழ்கி இருக்கு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊர் மக்களுக்கு அவரை பார்த்த உடனே புரிஞ்சிருக்கு. அப்போ அந்த ஊரில் இருக்கிற ஒரு பெரியவர் சொல்கிறார், நம்ம ஊருக்கு ஒரு பெரிய மகான் வந்திருக்கார், நாம் அவரை கவனிக்காமல் விடக்கூடாதுன்னு சொல்லி அவரை கூப்பிட்டு நீங்கள் அங்கங்கே இருந்து கோபுரத்து மேலே உட்காந்து உள்ளுக்குள்ளே போய் கோபுரத்தில் அப்படி நிலையாக இருக்கும் இல்லையா, ஒவ்வொரு நிலையும் நமக்கு தெரியல. இப்போ 13 கலசம் இருக்குன்னா 13 நிலை இருக்கும், 9 கலசம் இருக்குன்னா 9 நிலை இருக்கும், அது உள்ளுக்குள்ளே நம்ம போகிறதுக்கு மாடிப்படி மாதிரி ஏறி போகலாமா, அதில் போய் அங்கே போய் 4வது நிலையில் உட்காந்து உலகத்தினுடைய தொந்தரவு எதுவும் இல்லாமல் அப்படியே நிஷ்டையில் மூழ்கி இருந்தார் சுவாமிஜி. தங்கிறதுக்கு இடம் இல்லை, அதனால் சத்திரத்தில் முதல்ல தங்கியிருக்கிறார். நாளடைவில் அவர் நிலம் கொடுக்குறாங்க, தப்போவனம் உருவாகிறது. அப்போது தன்னுடைய வாழ்நாளில் நீண்ட அந்த 60 கால துறவு வாழ்க்கை, அவர் இந்த உலகத்துக்கு என்ன செய்தியை சொல்லிட்டு போனார் அதை நாம் இப்போ சிந்திச்சு பார்க்கணும். ஒரு உபன்யாசத்தில் சுவாமிஜி சொல்கிறார்,
ஒரு 24 மணி நேரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் 24 மணி நேரம், 24 மணி நேரங்கிறது ஒரு நாள், காலையில் 6:00 மறுநாள் காலையில் 6 வரையிலும் இருக்கக்கூடிய அந்த 24 மணி நேரத்தில் என்ன செய்யணும்னு சொல்கிறார். எத்தனை முறை அழுதீர்கள், எத்தனை முறை சிரித்தீர்கள், எத்தனை முறை கோபப்பட்டீர்கள், எத்தனை முறை ஏமாற்றம் அடைந்தீர்கள், எத்தனை முறை வருத்தப்பட்டீர்கள், எத்தனை முறை மகிழ்ச்சியாக இருந்தீர்கள், இதெல்லாம் நினச்சி பாருங்க. ஆச்சா, ஒரு நாள் எப்படி கழிஞ்சதுன்னு யோசிச்சிட்டீங்க, இன்னொரு நாள் எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் அந்த 24 மணி நேரத்தில் திரும்பி இதை லிஸ்ட்டு போடுங்க, எத்தனை தடவை சிரிச்சிங்க, எத்தனை தடவை அழுதிங்க. இப்படி உங்கள் வாழ்க்கையில் எத்தனை நாள் எடுத்துக்கொண்டாலும் அதில் என்ன இருக்குது, இந்த அழுகையும் சிரிப்பும் மாறி மாறி வர்றதை தவிர ஒன்றும் கிடையாது. அப்போ அந்த வாழ்க்கைங்கிறது என்ன, நீ கோடி ஜென்மம் எடுத்தாலும் சரி இவ்வளவுதான். இந்த ஒரு நாளில் நீ என்ன அனுபவிச்சிருக்கியோ அதுதான் திரும்ப திரும்ப கொஞ்சம் கொஞ்சம் வேஷத்தை மாற்றி கொண்டு உனக்கு வரப்போகிறது. இதுதான் வாழ்க்கைன்னு புட்டு வச்சுட்டேன், இதில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி நிரூபிச்சு காமிச்சிட்டேன். இந்த 24 மணி நேரத்தில் நீ அழுகையும் சிரிப்பையும் மகிழ்ச்சியையும் துயரத்தையும் மாறி மாறி அனுபவிக்கிறாயே, இதுதான் வாழ்க்கை. எத்தனை நாள் இருந்தாலும் சரி இப்படி தான் இருக்க போகிறது வாழ்க்கை. அப்போ இந்த இன்பமும் துன்பமும் அலைக்கழிக்க விடலாமா, சிந்தித்து பார் என்று நம்மை சிந்திக்க வைக்கின்றார் குருநாதர். என்ன செய்கிறாராம், நம்முடைய பார்வை வெளியிலேயே திரிகிறது, அந்த பார்வையை அவர் உட்புறம் மாற்றிவிட்டார். அதனால் நிம்மதி அடைந்தேன், உலகம் மறந்தேன், ஆனந்தம் நான் அடைந்தேன். சரி, இப்படி வாழ்க்கையை நம்ம யோசிச்சு பார்த்துட்டோம். அப்போ என்ன செய்யணும், இந்த வாழ்க்கையில் சிரிப்பும் அழுகி மாறி மாறி வருது, எனக்கு இப்படிலாம் இல்லாமல் நான் எப்பவுமே ஆனந்தமாக இருக்கணும்னு நினைக்கிறேன், அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, அதுக்கு சொல்கிற, நீ வாழ்க்கை பயனை அறிந்து கொள். சன்னியாசிங்கிற புக்கில் எழுதுகிற இந்த வாழ்க்கை என்பது இன்பமாக இருப்பதற்காக ஏற்பட்டதல்ல, நிறைநிலையை அடைவதற்காக ஏற்பட்டது. லைஃப் இஸ் நாட் ஃபார் என்ஜாய்மெண்ட் ஆஃப் பிளஷர் பட் மென்ட் ஃபார் பெர்ஃபெக்ஷன். இந்த வாழ்க்கை இந்திரிய சுகங்களை அனுபவிப்பதற்காக ஏற்பட்டது அல்ல. ஏதோ சுகமாக இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம், சரி ஒன்றும் போர் அடிக்குது போடு டிவி, எதை கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஜாலியாகலாம் இங்கே இருக்கவே முடியாது, கொஞ்சம் ஜாலியாக இருந்தீங்கன்னா அத்தனைக்கு எத்தனை அழணும். நீ சிரிக்கிற ஒவ்வொரு சிரிப்புக்கும் அழுகுங்கிற விலையை பின்னாடியே கொடுக்கணும். இன்பம் என்பது ஒரு துன்பம் என்கிற முள் கிரீடத்தை அணிந்து கொண்டு வருகிறதுங்கிறார் சுவாமி விவேகானந்தர். அப்போது இந்த உலகம் தரக்கூடிய இன்ப துன்பங்களை எல்லாம் கடந்து செல்வதற்கு நான் என்ன செய்யணும் என்றே இந்த மனசு ஒரு கட்டத்தில் ஏங்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு குருநாதர் காட்டி கொடுக்கிறார். ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய இந்த கதாமிருத்தம் என்று சொல்லக்கூடிய அமுது மொழிகள், அது அப்படியே முழுசன் நிகழ்ச்சி மாதிரி 3 வால்யூமாக இருக்குது. அதையெல்லாம் தொகுத்தெடுத்து அந்த உபதேசங்களை மட்டும் எடுத்து இந்த பூ கட்டுறாங்கள்ல அந்த மாதிரி சுவாமிஜி கட்டியிருக்கார். உபதேச மஞ்சரி, ஸ்ரீ ராமகிருஷ்ணர் உபதேச மஞ்சரி. அதில் முதல் செய்தியாக சுவாமிஜி கொடுத்துருப்பது என்ன, நாம் இந்த வாழ்க்கையில் என்ன செய்யணுங்கிறது அதன் மூலம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கார். என்ன, நாம் மானுடராக பிறந்திருப்பது இறைவனை வழுத்தி அவனை அடைவதற்கேயாம். இந்த வாழ்க்கையின் பயன் என்ன, இந்த வாழ்க்கையின் பிரயோஜனம் என்ன, மனித பிறவியை எதற்காக இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறான், இறைவனை நினைத்து இறைவனை வணங்கி அவனையே அடைவதற்காகத்தான் இந்த உடம்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நாம் தெளிவாக மனசில் உறுதியாக பதித்து கொள்ள வேண்டும். இது பதிஞ்சிட்டா வாழ்க்கையில் வரக்கூடிய இந்த இன்ப துன்பங்கள், 24 மணி நேரத்துக்குள்ள எத்தனை தடவை அழுதே சிரிச்சேங்கிறோமே, அதெல்லாம் முக்கியம் இல்லாமல் போயிடும். சரி இப்படி தான் இருக்கும், வரட்டும், சிரிக்க மாதிரி சூழலாக சிரிச்சுப்போம், அழுகிற மாதிரி சூழலாக அழாமல் அமைதியாக இருந்துப்போம் என்று சொல்வதற்கான தெம்பு நமக்கு வந்துவிடும் என்று சுவாமிஜி அவர்கள் சுட்டி காட்டுகின்றார்கள். இது ஒன்றும் புதுசு இல்லை, நமக்கு சாஸ்திரங்கள் காலங்காலமாக சொன்னது, ஆனால் நாம் அதை வாங்கி மனசில் வச்சுக்கலே
அதனால இது நமக்கு புதுசு. சுவாமிஜி சொல்கிற, நீ வாழ்க்கை பெற்றிருப்பது, மனித வாழ்க்கையை பெற்றிருப்பது, இந்த வாழ்க்கை என்கின்ற வாய்ப்பு உனக்கு கொடுக்கப்பட்டிருப்பது உன்னுடைய இறைத்தன்மையை உணர்வதற்காகவே. அதனால் வாழ்க்கையில் நீ எப்படி வாழணும், மற்ற மக்கள்கிட்ட எப்படி பழகணும், அதுக்கு சொல்கிறாங்க சாமி, உயிர்களோடு வணக்கம் நிறைந்த இணக்கம் கொள் அப்படிங்கிறது சொல்கிற வார்த்தையே பாருங்கள். வணக்கம் நிறைந்த இணக்கம், நான் பெரிய ஆள், நீ கீழே இருக்க அப்படின்னு நீ யார்கிட்டையும் இருந்துடாத. வணக்கம்னு மனசார நீ ஒருத்தர மரியாதையை கொடுத்து பழகுங்கிற. எப்போ அந்த மரியாதையை கொடுக்க முடியும், அதுக்கும் சொல்கிற. நீ யாரோடு பழகினாலும் அந்த வடிவில், அந்த மனிதர் வடிவில் உன் இஷ்ட தெய்வமே வந்திருக்கிறார் என்று நினைன்னு சொல்லிட்டேன். எப்படி நம்மளை சில பேர் ஏமாத்திருக்கலாம், சில பேர் நமக்கு உதவி செஞ்சுருக்கலாம், சில பேர் நம்மளை கேலி பேசலாம், சில பேர் நம்மளை பாராட்டலாம், எத்தனையோ இருக்கும். அத்தனை வடிவில் இறைவன் தான் வந்திருக்கிறார் என்று நினை அப்படிங்கிறது. அப்படி நினச்சிட்டீங்கன்னா உயிர்களோடு வணக்கம் நிறைந்த இணக்கம்தான் நீ கொள்ளுவாய். இது நடைமுறை வாழ்க்கையில் ஆன்மீகத்தை எப்படி கொண்டு வருவது, எல்லார் வடிவிலும் இறைவனே விளையாடுகிறான் என்னோடு என்பதை ஒருபோதும் மறவாதே என்று சுவாமிஜி அவர்கள் நமக்கு கூறியிருக்கின்றார்கள். அதனுடைய விளைவு என்ன? இந்த பாவனையை நாம் வாழ்நாள் முழுக்க கை கொண்டோம் என்றால் மனசில் அது இயல்பாகி போச்சுன்னா என்ன ஆகும்? சுவாமிஜி கடைசியாக எல்லாருக்கும் சொன்ன அந்த ஆசீர்வச்சனம், ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, ஆனந்தமாக இருங்கள், ஆனந்தந்தான் உங்கள் இயல்பு, நீ இந்த உடல் அல்ல, மனமல்ல, ஆத்மா, அந்த ஆனந்த சொரூப்பியாகிய ஆத்மா, இதை நீ உணர்ந்து இருப்பாயாக என்று சொல்லியிருக்கின்றார். இதுதான் வாழ்க்கையினுடைய பயன். நாம் மனித பிறவி எடுத்திருப்பதனுடைய பிரயோஜனம் என்ன? நம்முடைய ஆனந்த இயல்பை அறிந்து கொள்வது. இதை அறிந்து கொள்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருப்பதற்கு நடுவில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பணி இருக்கும், வாழ்க்கை பணி வேறு மாதிரி இருக்கும். ஒருத்தர் இல்லறத்தில் இருக்கலாம், ஒருத்தர் துறவியாக இருக்கலாம், இல்லறத்துக்குள்ளேயே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கலாம். அப்போ வாழ்க்கை பணி என்பது அவரவருடைய பிராரப்தம், முன் வினைக்கு ஏற்ப அமைந்திருக்கும், அது மாறுபடும். ஆனால் எல்லாரும் இறைத்தன்மையை உணர வேண்டும் என்பதில் மாறுபாடு கிடையாது. சந்நியாசியோ சம்சாரியோ, எல்லாருக்கும் உண்மை என்ன? நீ உண்மையில் சம்சாரியுமல்ல, சந்நியாசியுமல்ல, நீ ஆத்மஸ்வரூபம், இதான் உண்மை, இதை நீ தெரிந்து கொண்டாக வேண்டும் என்று சுவாமிஜி அவர்கள் நமக்கு போதித்திருக்கின்றார்கள். அதனால் வெவ்வேறுபட்ட வாழ்க்கை பணிகளை ஆற்றுவதற்கு இடையிலே நாம் அனைவரும் வாழ்க்கை பயன் என்ன என்பதை மறவாதிருப்போம். ஆனந்தம் பிரம்ம, ஒரு மகா வாக்கியம். அந்த ஆனந்த ஸ்வரூபி தான் நீ, எனவே ஆனந்தமாக இரு என்று குருநாதர் என்னை ஆசீர்வதித்திருக்கின்றார். வாழ்க்கையினுடைய ஏற்றத்தாழ்வுகளை கண்டு நான் மனம் கலங்க மாட்டேன். என்னுடைய மனதை குருவின் திருவடியிலே பொருத்தி ஆனந்தமாக இருப்பேன். ஆனந்தம் என்பது என்ன? நிறைவு, இனிமை, மகிழ்ச்சி, அமைதி. அந்த அமைதியும் இனிமையும் திருப்தியும் நிறைந்த அந்த ஒரு அற்புதமான நிலைதான் ஆனந்தம். அந்த ஆனந்தத்திலேயே நாம் என்றும் இருக்க வேண்டும் என்று சுவாமிஜி அவர்கள், ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தர் அவர்கள் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து சென்றிருக்கின்றார்கள், அருட்கட்டளை இட்டிருக்கின்றார்கள். எனவே சுவாமிஜி காட்டிய நெறியிலே நாம் ஆனந்தமாக இருப்போம். அதுவே நாம் அவருக்கு செய்யும் உண்மையான குரு சேவை என்று இந்த நன்னாளிலே நாம் நினைவில் கொள்ளுவோமாக. ஜெய் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குருநாத மகாராஜ் கீ.